श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनपद्धतीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे। यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய சீவைகுண்ட ஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 32வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சீசுக்திகள், அதுவும் இந்த சிவைகுண்ட ஸ்தவத்தில் பார்த்தோம்னாக்கா அப்படியே வேதாந்த அர்த்தங்கள், அவை எல்லாவற்றையும் கொண்டு அப்படியே நமக்கு அந்த வேதாந்த அர்த்தங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள்னால சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு கவியாக அற்புதமாக நமக்கு கொடுக்குற ஆழ்வான சொல்லும் பொழுது, மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமு குறும்பாம் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடிய பின் வழியை கடத்துமே ராமானுஜன் புகழ்பாடி எல்லாம் வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்று என்று அமுதனார் சாதிக்கிறார். ஆழ்வானுடைய ஒரு காம்பீர்யம், அவருடைய ஒரு யசஸ் புகழ், மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு சொல்றார். எதோ எதோ வாச்சோ நிவர்த்தன்தேன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான புகழை உடையவர் என்பது. அவருடைய வைதுஷ்யத்தை பற்றி சொல்றதுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை. இருந்தாலும் ஆழ்வானுக்கு எம்பெருமானாரிடத்தில் இருந்த ஒரு பக்தி, எம்பெருமானாருக்கு மேலே தான் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிலையில் நிலைப்பாட்டில் இருக்கும்படியாக பண்ணிட்டு, அப்படி எம்பெருமானார் அவதரிக்காத போயிட்டேருனாக்கா ஒரு கால் ஆழ்வானே கூட சிபாஷியத்தை பண்ணியிருப்பாரோ என்னமோ தெரியாது. அப்படி வேதாந்த விஷயங்களில் ஒரு கரை கடந்த ஒரு ஞானத்தை உடையவராக இருந்த ஆழ்வான் என்பது இது அதிசயோக்தி இல்லை. இப்போ நாம் 2-3 ஸ்லோகங்களாக நாம் பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்ருத்தியர்த்தங்களில் பிறர் எப்படியெல்லாம் அதை சரியா புரிஞ்சிக்காமல் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் அபார்த்தங்களை சொல்லி ஜனங்களை ஏமாத்தின்றிருக்கா என்கிற விஷயத்தை ரொம்ப அழகா ஒரு கவியாக சொல்லி சொன்னார். இப்போ இந்த 32வது ஸ்லோகத்திலையும் ஒரு ஸ்ருத்தியர்த்தத்தை பற்றி தான் அற்புதமாக சொல்ல இருக்கின்றார். त्वदृष्टिजुष्टमिदम् अविरभूतशेषम् नो चेत् कटाक्षयसि नैव भवेत् प्रवृत्तिः। स्थातुम् च वाञ्छति जगत्तव दृष्टिपातम् तेन श्रुतौ जगदिशेहि जगत्त्वमेव। त्वदृष्टिजुष्टमिदमाविरभूदशेषम् நோ சேத் கடாட்சயசி நைவ பவேத் பிரவிருத்தி. ஸ்தாதும் ச வாஞ்சதி ஜகத் தவ திருஷ்டி பாதம் தேன ஸ்ருதௌ ஜகதிஷேஹி ஜகத்வமேவ. இதுக்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாகரனாக எழுந்தருளிருக்க
ஹேய பிரத்யனீக கல்யாண குணாகரனாக எழுந்தருள் இருந்திருக்க. நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண குண சத்குண நிதே என்பதாக எம்பெருமான சம்போதனம் பண்ணி சொன்னார். அப்பேற்பட்ட எம்பெருமான போய் பலர் சொல்றா அது நிர்குணமானது பிரம்மம், அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு குணமும் இல்லை, அதுல நிர்குணம்னு சொல்லி சொல்றா சில பேர். அதோட இல்லாத நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய கிருமிகள்லாம், விலங்கு தாவரங்கள் மற்றும் எல்லாமே எல்லாமே சர்வங்கல்விதம் பிரம்மான்னு சொல்ற மாதிரி சொல்லச்சே, எல்லாமே பிரம்மந்தான்னு சொல்லி சொல்ற. எல்லாமே பிரம்மம்னாக்க அச்சேதனங்களை காட்டிலும் சேத்தனங்கள் வேறுபட்டதவை. சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இவை இரண்ட காட்டிலும் ஈஸ்வரன் பரபிரம்மம் பூதமாக இருந்திருக்கிற எம்பெருமான் வேறுபட்டவராக திகழ்கின்றார். அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் சொல்ற எம்பெருமானுடைய மாயை தான் இவையெல்லாம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லி சொல்ற. சில பேர் சொன்னாங்கன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்துருக்கு, ஔபாதிகம் கண்டிஷனெல்லாம் வேற வேறையா தோன்றது, வசதா ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றா சில பேர். சில பேர் சொல்றா பிரம்மத்தினுடைய அம்சம்தான் இவைகள்லான்னு சொல்றான்னு அவள்லாம் இப்படி சொல்றாள். அவ காது கேட்காத செவிடர்களா என்ன தெரியலையேன்னு சாதிக்கிற. வேதத்துல பல இடங்கள்ல உத்கோஷம் பண்ணி உறக்க சொல்லிருக்கு, பெருமாள் சமஸ்த கல்யாண குணாகரனாக பெருமாள் எழுந்துள்ளிருக்கேன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கச்சே அந்த ஸ்ருதி எல்லாம் அவ காதுல வேலையா, ஏன்லாம் இப்படி சொல்றாளோ தெரியலையேன்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன. அத்வைதிகளுக்கு அபேதத்தை சொல்லக்கூடிய பிரதானமான ஸ்ருதியாக ஸ்ருதி வாக்கியமாக கருதப்படுவது அதுல மகா வாக்கியங்கள்னு சொல்லுவா. அவ சொல்லச்சு தத்துவமசி சர்வம் கல்விதம் போன்ற வாக்கியங்கள். இப்ப அந்த வாக்கியங்களை பத்தி இப்ப விசாரம் பண்ற ஆழ்வான் அற்புதமாக அந்த இடத்துல அந்த ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தையும் சொல்லி அவர்களே இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்காத போயிட்டான்னு தெரியலையேன்றதையும் தெரிவிக்கிறார். இங்க திருஷ்டிஜுஷ்டம் இதம் ஆவிரபூத் அசேஷம் இதம் அசேஷம். இப்ப முதல்ல ஸ்லோகத்துல இருக்க மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு போறோம். அசேஷம் இதம் மிகுதி இல்லாமல் சமஸ்தமாக இருந்திருக்கிற எல்லா வஸ்துக்களும் சேத்தனங்களாகட்டும் அச்சேத்தனங்களாகட்டும் எல்லா பதார்த்தங்கள் இந்த பிரகிருதியில இருக்கக்கூடியவை எல்லாமே திருஷ்டிஜுஷ்டம் இதம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்றதாக இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இவை எல்லாமே தோன்றிற்று, இவைகளுடைய உற்பத்திக்கு காரணம் சிருஷ்டிக்கு காரணம் எம்பெருமானுடைய கட்டாட்சம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை முதல்ல சொல்லி சொல்றேன். இப்ப எல்லாமே எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றதாக இருந்திருக்கு, அதனாலதான் உண்டாச்சு. நோச்சேத் கட்டாட்சயசி நைவ பவேத் பிரவருத்தி. பெருமாள் கணக்கு இந்த வஸ்துக்களை கட்டாட்சிக்காத போயிட்டேர்னாக்க நோச்சேத் கட்டாட்சயசி, இது பெருமாளை பார்த்து சொல்ற வார்த்தை, நேர் கணக்கு இந்த சமஸ்த வஸ்துக்களையும் கட்டாட்சிக்காமல் போயிட்டேர்னாக்க அப்ப என்னாகும்னு பிரவிற்த்தி நபவே தேவ. இத்தனை சமஸ் வஸ்துக்களுக்கும் பிரவிற்த்தி செயல்பாடுன்றது வரவே வராது.
எல்லாம் அப்படியே கிடக்க வேண்டியது தான். அப்படின்னா ஸ்தாதுஞ்ச வாஞ்சதி தவ திருஷ்டி பாதம். ஸ்தாத்தும் இந்த வஸ்துக்கள்லாம் இருப்பதற்கும் தவ திருஷ்டிபாதம் வாஞ்சதி ஜகத்து, உம்முடைய கட்டாட்சத்தையே நோக்கி இருக்கின்றன இந்த உலகம் அனைத்தும். தேனஸ்ருதோ ஜெகதிசேகி ஜெகத்வமேவ. அதனால தான் ஸ்ருதியில் சொல்லச்சு நிறைதான் உலகம் முழுவதும் என்பதாக உண்மை அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது இதில் பல விசேஷங்கள் சொல்ல வேண்டிய இருந்திருக்கு. தேனஸ்ருதோ ஜெகதிஷேகி ஜெகத்வமேவ. ஸ்ருதியில் சொல்லியிருக்கின்றது வரைச்சே எம்பெருமானே ஜெகத்து நீரே ஜெகத்துன்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எங்கே ஸ்ருதியில் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். சாந்தோக்கியோபனிஷத்தில் சாண்டில்ய வித்யன்னு ஒரு வித்யை, அந்த வித்யில சொல்ற சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நீதி சாந்தோபாசித அத கலு கிருதமய புருஷ யதா கிருதுரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேத பிரேத்ய பவதி சக்ரதும் குர்வீத. இது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நாலாவது கண்டத்துல ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்ற பிரம்மோபாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்றது பற்றி. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித அப்படின்னு சொல்லச்சு. தஜ்ஜலா நீதி சாந்த உபாசிதன்னு நம்ம சித்தாந்த பிரகாரம் அர்த்தத்தை என்ன சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அவர்களுடைய சித்தாந்தத்தை பத்தி, அதாவது மீதி பேருடைய சித்தாந்தத்தை பத்தி அப்புறம் சொல்லலாம். அவளுடைய எண்ணம் என்ன, அவ எப்படி அர்த்தம் சொல்றன்றத பார்க்கலாம். நம்மளுடைய சித்தாந்த பிரகாரம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித ஜாயத்தே இது ஜம் லீயத்தே இது இல்லம். இந்த ஜல சப்தத்தினால என்னன்னாக்க தஜ்ஜலா தஸ்மாத்தே ஜாயத்தை, அந்த எம்பெருமான் இடத்திலிருந்து தான் உண்டாகிறது. அந்த எம்பெருமான் தஸ்மின் லீயத்தை, அந்த எம்பெருமான் இடத்துல தான் லயத்தை அடைகிறது. அநீதி அநீதினா ஜீவனம்னு அர்த்தம், அநீதி அன்னு சொல்லச்சு ஜீவித்தின்னு அர்த்தம். ஆகையால தஜ்ஜலா நிதி சாந்த உபாசித்தம் இது ஹேத்வர்த்தம். அதாவது இப்போ சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லச்சு, இப்ப பரிதிருஷ்யமானமாக இருந்துருக்கிற நம்மளாலே பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் இதம் சர்வம் பிரம்ம கலு பிரம்மந்தானே அப்படின்னா இவை எல்லாமே பிரம்ம சரீரம்னு அர்த்தம் இருக்கு. இவை எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமாக திகழ்கின்றனன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ நான் ராமன் யாருன்னு கேட்டாக்க என் உடம்புல மாற தொட்டு காண்பிச்சு நான் தான் ராமன் நான் சொல்றேன், இல்லை ராமன் கை தோக்குறேன், அந்த கையா ராம இல்லை, அந்த ராம சரீரத்தை சொல்றது, அந்த சரீர விசிஷ்டமாக இருக்கிறது, இந்த சரீரத்தோட கூட இருந்திருக்கிற ஜீவனை தெரிவிக்கிறது இது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இவை எல்லாமே பிரம்மம்னு நீ உபாசனம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ஏன் அந்த மாதிரி உபாசம் பண்ணணும்னா, தஜ்ஜலா நீதி சாந்த உபாசித்தன்னா, இவை எல்லாவற்றையும் பிரம்மன் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பிரம்மத்திலேருந்தான் உண்டாச்சு, பிரம்மத்துல தான் லயத்தை அடையிறது, அதுதான் இதுக்கு ஸ்திதிக்கு காரணமாக இருந்துருக்கு. சிரங்க கத்தியத்துல எம்பெருமானார் சாதிக்கிற சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி பேதம்னு சொல்லி சொல்ற. அப்போ ரகசிரேதாரத்திலையும் சுவாமி தேசிகன் இந்த சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்தி பிரவருத்தி பேதம்ன்றத எடுத்துட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ற முறையில
தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல விஸ்தாரமாக சாதிக்கிற லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் சேத்தன ரூபமாக அச்சேதன ரூபமாகவும் வஸ்துக்கள் இந்த உலகத்துல திகழ்கின்றன. இவை எல்லாமே இவை எல்லாவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி எல்லாமே எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலேயே ஏற்பட்டது, பகவத் அதீனமாக இருந்திருக்கு. எங்கு த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி பேதம்னு சொல்றேன், பத்தமுக்த நித்யாள்னு சொல்லக்கூடிய த்ரிவித சேத்தனர்கள், அச்சேதனத்துல வரச்சே திரிகுணம் காலம் சுத்த தத்துவம்னு சொல்லக்கூடிய அச்சேதன வகைகள், இப்படி சேத்தன வகைகள் அச்சேதன வகைகள் எல்லாமே எல்லாவற்றினுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம்ன்றது இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும்ன்றது இருக்க அது எம்பெருமானுடைய அதீனத்துல தான் இருக்கு. நெருப்பு சுடணும்னாக்க அது எம்பெருமானுடைய சங்கல்பம், நெருப்பு சுடணும், ஜலம் குளிர்ச்சியா இருக்கணும், இந்த ஜலத்தினுடைய ஸ்வரூபம் குளிர்ச்சியா இருக்கிறது, நெருப்பினுடைய ஸ்வரூபம் சுடுறது இப்படின்றதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய சங்கல்பம், அது எம்பெருமானுடைய அதீனமாக இருந்துருக்கு. சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபம் ஸ்வரூபத்தினுடைய தொடர்ச்சி அனுவர்த்தி அதுதான் ஸ்திதின்னு சொல்றது. அந்த ஸ்திதியும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருந்துருக்கு. செயல்பாடு ஒவ்வொரு வஸ்துவனுடைய அக்னிக்கு தாகக சக்தி கொளுத்துற சக்தி இருக்குன்னாக்க அந்த சக்தி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் வந்திருக்கு. இப்படி எல்லாமே சேத்தனாக இருக்கட்டும் அச்சேத்தனமாக இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி எல்லாமே ஈஸ்வரனுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது. இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சர்வம் கல்வதம் பிரம்ம ஐததாத்மியமிதம் சர்வம், இது எல்லாம் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம் வேறுபாடு இல்லாமையை தெரிவிக்கின்ற வாக்கியங்கள், இதெல்லாம் அபேத ஸ்ருதின்னு சொல்லி சொல்றது, அபேதத்தை பிரதிபாதனம் பண்ணுகின்ற ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் அவ அர்த்தம் சொல்லச்சே, தத்துவமசின்னு அர்த்தம் சொன்னாலும் சரி, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லி சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லச்சு. இவை எல்லாம் எதுல போய் முடியறதுன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்றதுல முடியறதுன்னு அவ அர்த்தம் சொல்லி சொல்றா. இதுல சாமானாதிகரண பிரயோகம்னு சொல்லி சொல்றது. இங்க பிரம்மத்தை பத்தி அவ சொல்லச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படி எல்லாம் சுருத்தி சொல்லிருக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க அதை போய் நிர்குணமான பிரம்மமா எப்படி சொல்றதுன்னு நாம கேட்கிறோம். என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சே சமானாதிகரண பிரயோகம், ஒரே இதெல்லாம் சொல்லக்கூடிய அதிகரணத்துல சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம். சியாமோ யுவா தேவதத்தகான்னு சொல்லி சொல்றோம். தேவதத்தன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கருப்பா இருக்கான், கருப்பாக கருமையாக இளைஞனாக தேவதத்தன் இருக்கான்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த தேவதத்தனுக்கு சியாமகா யுவான்னு எல்லாம் சொல்லச்சே சமானாதிகரண பிரயோகம் பண்றோம், ஒரே விபக்தியில பிரயோகம் இருக்கு. அந்த சியாமத்துவம் யுவத்துவன்ற தர்மம் கருமையாக இருக்கிறது யுவாவாக இளமையோடு இருக்கிறதுன்ற இந்த தர்மம், இந்த தர்மத்தோடு இருக்கிறவன் தேவதத்தன் விசிஷ்டத்தை சொல்லி சொல்றதுன்னு இது வியாகரண சாஸ்திர பிரகாரமும் நாம சொல்ற அர்த்தம் தான் சரியா இருக்கும். இப்போ சாமோ யுவா தேவதத்தகான்றதுக்கு அர்த்தம் அவ முறை பிரகாரம் என்ன சொல்றன்னா, சியாமகா இவன் கருப்பா இருக்கான்னாக்க இவன் கருப்பா இருக்கான்னு சொல்றதுல நோக்கு இல்லை. சியாமகான்ற சப்தத்துக்கு
இவன் வெள்ளையா இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியம் அவ்வளவுதான். அதே மாதிரி இவான்னு சொல்லச்சே இவன் கழவன் இல்லை இல்லை இவன் குழந்தை இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியமே தவிர அந்த யுவான்ற சப்தத்துக்கு இவன் யுவாவா இருக்கான்ற அர்த்தத்துல தாத்பரியம் இல்லை. அப்போ இந்த பிரம்மத்துக்கு என்ன சொல்றது? அதே மாதிரிதான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லச்சே சத்தியம்னு சொல்றதுக்கு அந்த இல்லாமைய சொல்றது, அதே மாதிரி ஞானம்ன்றது அந்த ஞானம் அதாவது ஜடத்துவம் ஜடமில்லைன்றத தெரியப்படுத்துறது அவ்வளவுதானே தவிர இது ஞானத்தோடு இது வந்து ஞான விசிஷ்டமா இருக்குன்றத தெரியப்படுத்தல. இது அசத் பதார்த்தம் இல்லாத பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபடுத்தி சொல்றது சத்தியம்ன்றது. அதே மாதிரி அனந்தம்ன்றது இந்த மாதிரி வேறுபடுத்தி சொல்றது இருக்கு இல்லையோ, அதாவது பரிச்சின்னம் அளவிட முடியாமையே சொல்றது. இப்படி அர்த்தம் சொல்லணும். இப்படி இருக்கிறது பிரம்மம்னு சொல்லிட்டு போனக்கா அதுல ஒன்றும் விசேஷம் ஒன்றும் சொல்றதா ஆகாது என்று அவளுடைய அர்த்தம். இந்த மாதிரிதான் சர்வம் கல்விதம் பிரம்மா இதம் சர்வம் பிரம்மான்னு சொல்றது இருக்கச்சு. அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்கு. இதெல்லாம் அந்த பிரம்மத்துல ஏறிடப்பட்டவை. இப்படி விவகாரம் பண்றது உலகத்துல சொல்றது எல்லாமே வசதாக இல்லை. ஒரு கயர் இருக்கு, கயரை பார்த்த உடனே நம்ம சொல்றோம், ஒருத்தன் பார்த்து சொல்றான் இது பாம்புன்னு சொல்றான், ஒருத்தன் பார்த்து சொல்றான் இது மாலைன்னு சொல்றான், இன்னொருத்தன் பார்த்து சொல்றான் அந்த இடத்துல பூமியில ஒரு வெடிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் ஜலம் கொட்டி இருக்குது அந்த மாதிரின்னு அம்புதாரான்னு சொல்லி சொல்றான். ஆனா வசதாக இருக்கக்கூடியது அதிஷ்டானமா இருக்கிற கயர்ன்றது ஒண்ணுதான் சத்தியம். அந்த மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அந்த பிரம்மத்துல நாம இந்த பலவாக பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அத்தியாசம். இந்த லோகம் மொத்தம் பிரம்மம் ஒண்டிதான் இப்படின்னு சர்வம் கல்விதம் பிரம்மான்றதுக்கு அர்த்தம் என்று அவர்கள்லாம் சொல்ற. நாம அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொல்றது இல்லை. இப்போ இதுக்கு ஒரு விவகாரத்தை சொல்லி சொல்றோம். விவகாரம்னா உலக வழக்குல எப்படி இருக்குன்ற சிம்ஹோ மாணவக்கா அக்னிர் மாணவக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவன் நெருப்புடா என்ன சொல்றோம் ஒருத்தனை பார்த்து, இவன் நெருப்புன்னா தொட்டா சொல்றான்னு அர்த்தமா? இது என்ன வைக்க போற பத்திக்கு போறதுன்னா நெருப்புன்னாக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப நெருப்புடான்னு சொன்னா என்ன தாத்பரியம்னா இவன் தப்பு காரியம் பண்ண மாட்டான், இவன் பரிசுத்தமானவன், இவன் ஆச்சாரமானவன், இவன் நேர்மையானவன், அப்படிதான் அர்த்தம். அந்த அர்த்தத்துலதான் இவன் நெருப்பு என்று சொல்றான். அதே மாதிரி சிம்ஹோ மாணவக்கான்னு ஒருத்தனை பார்த்து ஒரு மாணவக்கனை பார்த்து அவன் சிம்மண்டான்னு சொன்னாக்க, அப்ப பிராணிகள்லாம் சிறந்ததாக கருதப்படுவது சிம்மம். அந்த மாதிரி மாணவர்களுக்குள்ள இவன் சிறந்தவனாக கருதப்படுகிறவன் என்ன அர்த்தமே தவிர சிம்ஹோ மாணவக்கான்னா இவன் கர்ஜிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, இவன் அக்னிர் மாணவக்கான்னாக்கா இவன் சுடுறான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த அக்னிர் மாணவக்கஹா சிம்ஹோ மாணவக்கஹான்ற இடங்கள்லாம் எப்படி சிம்மசப்தமோ அக்னிசப்தமோ லக்ஷணையினால அதுக்கு அர்த்தத்தை சாமான அதிகாரிய நிர்தேசம் ரெண்டு இடத்துலையும் ஒரே பிரயோகம் வருதோ உலகத்துல பலவாறு இருந்துருக்கு. இந்த மாதிரி இந்த சாமான அதிகாரிய நிர்தேசம்ன்றது இருக்க பல காரணங்களை முன்னிட்டு வரும். காரியகாரண பாவத்தினால சொல்றது, சரீர சரீரி பாவத்தினால சொல்றது, அப்புறமா சமானமான தர்மங்கள் இவைகளோடு இருக்கிறது வரைச்சே எல்லாம் ஒன்று சொல்றது. இப்போ ரெண்டு கைபேசி நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த ரெண்டு கைபேசி ரெண்டு மொபைல் போன் வச்சுட்டு இருக்கச்சே இன்னொருத்தரை பார்த்து சொல்றோம் அதே தாண்டா இது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே தான் இதுன்னாக்கா இப்ப ரெண்டுன்னு சொன்ன பிற்பாடு அதே தான் இதுன்னு எப்படி வரும்? அது வராது. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபீச்சர்ஸும் இதுலயும் இருக்குன்னு தாத்பரியம். அதுல இப்ப இந்த சமானாதிகரண பிரயோகம் பண்ணச்சே அந்த மாதிரி இது ஒரு சமான தர்மங்களை உடையதுன்றதுக்கு ஒரு பிரயோகம் ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன என்ன கேட்டோம்னாக்க காரியகாரண பாவம்.
இப்ப இந்த காரணத்தை சொல்லச்சு காரணத்தினால காரியம் சொல்றோம் இவ ரெண்டுத்துக்கும் ஒரு அபேதம் சொல்றோம் சில சமயங்கள்ல காரியத்தையே காரணமாகவும் காரணத்தையே காரியமாகவும் நாம சொல்றதுன்றது வழக்கத்துல இருக்கு இப்ப பாருங்க ஸ்வீட் பண்ணியாச்சான்னு கேக்குறோம் அதாவது இனிப்பு பண்ணியாச்சான்னு கேக்குறோம் இனிப்புன்றது இருக்க ஒரு தர்மம் அந்த தர்மம் வெள்ளத்துல இருந்துட்டு இருக்கு இல்ல அந்த பதார்த்தங்கள்ல இருந்துட்டு இருக்கு இனிப்பு பண்றதுன்னு இருக்கச்சே அந்த தர்மத்தை உடைய தர்மிய வரச்சே அந்த தர்மத்தை உடைய வஸ்துவையே இனிப்புன்னு விவகாரம் பண்றோம் இது வேற தர்மம் வேற தர்மி வேறதான் அது அப்படி இருந்தாலும் அதுக்கு விவகாரம் பண்ணச்சு ஒன்னுன்னு விவகாரம் பண்றோம் தர்மம் தர்மிய ஒன்னா விவகாரம் பண்றோம் இப்போ அதே மாதிரி அவனே தான் இவன் இவனே தான் அவன்னு சொல்லி சொல்றோம் அவன் வேற இல்லை இவன் வேற இல்லைன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய எண்ணங்களும் இவனுடைய எண்ணங்களும் ஒன்னா இருக்குன்னு ஒண்ணு அவன் என்ன சொல்றானோ அதை தான் இவன் பண்றான் இவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவன் அவன் தான் ஆகையால இது பண்றதுக்கு முன்னும் இவன் இல்லடா அவன்னு சொல்லி சொல்றோம் இப்ப இந்த காரியகாரண பாவத்தினாலையும் இந்த சமானாதிகரண பிரயோகன்றது இருந்துட்டு இருக்கு லோகத்துல இது எல்லாத்த காட்டிலும் சரீர சரீரி பாவம் இவன் சரி அகம் ராமஹான்னு சொல்லி சொல்றோம் நான் ராமன்னு சொல்லச்சு என்னுடைய கையை தூக்கி காண்பிக்கிறேன் யார் ராமன்னு சொன்னாக்கா நான் கையை தூக்கி காண்பிக்கிறேன் நான் தான் ராமன்னு சொல்றேன் இப்படி ராமன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க எதை கொண்டு சொல்ற ராமன்றது சரீரத்தை சொல்றதா இல்ல ஆத்மாவை சொல்றதா அப்படின்னு இந்த சரீர விசிஷ்டமாக இருந்துட்டு இருக்கிற ஆத்மாவை இந்த சரீரத்தோட கூட இருக்கிற ஆத்மாவை சொல்றது குறிப்பிடுறது அப்ப அந்த சரீர சரீரி பாவத்துல வரச்சே அகம் ராமஹான்னு சமானாதிகரண பிரயோகம் பண்றோம் நான்றது ஜீவாத்மாவை சொல்றது ராமஹான்றது அந்த சரீரத்தை சொல்றது இப்போ இந்த மாதிரி சர்வங்கல்விதம் பிரம்மா தஜ்ஜலானிதி சாந்த உபாசிதான்னு சொல்லச்சே காரியகாரண பாவத்தை கொண்டும் எம்பெருமானிடத்திலேருந்து இவையெல்லாம் உண்டானவை என்கிற விதத்திலையும் இவை எல்லாமே ஈஸ்வரந்தான்னு சொல்லி சொல்லலாம் சரீர சரீர பாவத்தை கொண்டு லோகத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எபெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன என்பதை கொண்டு இங்கு சொல்லப்படுகிறது இதை விட்டுட்டு சர்வங்கல்விதம் பிரம்மான்றது இருந்திருக்க ஐக்கியத்தை சொல்றது ஜீவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுன்னு ஐக்கியத்தை சொல்றதுன்ற வார்த்தை இருந்திருக்க அந்த வார்த்தை ஏற்புடையது இல்லை என்பதை தான் இந்த இடத்துல அழகா சாதிக்கிறார் त्वदृष्टिजुष्टमिदमाविरभूदशेषम् इदमाविरभूत् अशेषम् अशेषम् इदम् मिगुदिल्लामल् एल्लामाहुम् इरुन्दन्रुक्र इन्द जगत् मुळुक्क आविरभूत् इवैगळ्ळाम् तोन्रिन एदनाल उम्मुडैय कटाक्षत्तिनाल एन्न सोल्रार् दृष्टिन्र शब्दत्तै सोल्लिरुक्कार् அங்க உபனிஷத்துல சதேவ சௌமேதமக்ராசீத்து ஏகமே வாத்வித்தீயம் சாந்தோக்கிய உபனிஷத்துல ஆரம்பிக்கிறது அந்த ஆரம்பிக்கச்சு அப்ப சொல்ற ஏகமே வாத்வித் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி என்பதாக ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி ஐக்ஷத என்ன பார்த்ததுன்னு அர்த்தம் அங்க சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம் சொல்றோம் நம்போம் என்ன சங்கல்பிச்சிருந்தது அந்த பிரம்மன் சங்கல் பிரம்மன் நபும்சகலிங்கமா இருக்க முடியும்னால அந்த சங்கல்பிச்சிருந்ததுன்னு சொல்றேன் நானு பரமாத்மான்னு சொன்னோம்னா பெருமாள் சங்கல்பிச்சேர்னு அர்த்தம் அவர் நினைச்சேர்னு அர்த்தம் ததைட்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி நான் பலவாக ஆகக்கடவேன்னு அந்த எம்பெருமான் சங்கல்பிச்சேர் அதுக்கப்புறமா அந்த சிருஷ்டி நடந்தது தத் தேஜோ சிருஜத அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற இப்போ
அதே சப்தத்தை ஐக்கியதான்னு சொல்ற சப்தத்தை தான் திருஷ்டின்றத சொல்லி சொல்ற த்வதிருஷ்டி ஜுஷ்டமிதமாவிரதம் பூதசேஷம் நோசேத் கடாட்சயசி நைவ பவேத் பிரவிருத்தி நோசேத் கடாட்சயசி பெருமாள் கணக்கு இத இவைகளை பார்க்காமல் போயிட்டேர்னாக்க உபன்யாசம் முடிஞ்ச உடனே பேசுறேன் நோசேத் கடாட்சயசி இப்படி எம்பெருமான் பார்க்காத போயிட்டேர்னாக்க அப்ப என்னாகும் அப்படின்னா பிரவிற்த்தியே வராதுன்னு அர்த்தம் நாவேட்சசே எதி ததோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிற்த்தி ஆளவந்தார் சாதிக்கிற நாவேட்சசே எதி நேர் கணக்கு பார்க்காத போயிட்டேர்னாக்க எம்பெருமான் கடாட்சிக்காத போயிட்டேர்னாக்க நாலம் பிரபோ பவிதுமேவ இந்த உலகம் முழுக்க இருக்கவே இருக்காது இருக்கவே முடியாது ஏன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இவை எல்லாமே படைக்கப்பட்டவை அப்படி இருக்கச்சே இவருக்கு தோற்றமே இல்லாத போயிடும் அப்புறம் எங்கேருந்து பிரவிற்த்தி எங்கேருந்து வரப்போறது செயல்பாடு தோற்றம் இருந்தா தானே செயல்பாடு வரப்போறதுன்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார் அந்த மாதிரி நோச்சேத் கட்டாட்சி நைவ பவேத் பிரவிற்த்தி பெருமாள் கணக்கு கட்டாட்சிக்காத போயிட்டவானுக்க போயிட்டே இருந்தாக்க செயல்பாடுன்றது இல்லவே இல்லாத போயிடும் ஸ்தாதுஞ்ச வஞ்சதி ஜகத்தவ திருஷ்டி பாதம் இந்த உலகனைத்தும் ஸ்தாத்தும் தவ திருஷ்டி பாதம் வாஞ்சதி இந்த சேத்தனா சேத்தன ரூபமாக இருந்திருக்கிற உலகனைத்தும் ஸ்தாத்தும் படைக்கப்பட்ட முறையிலிருந்து ஸ்தாத்தும் இருப்பதற்கு தவ திருஷ்டி பாத்தம் வாஞ்சது அது தொடர்வதற்கு உம்முடைய திருஷ்டி பாத்தம் உம்முடைய கட்டாட்சத்தை நோக்குகின்றது இதுதான் முக்கியம் இப்ப எல்லா விதத்திலையும் இதுதான் தேவைப்படுறது பெருமான் நகி பாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரின்னு இந்த ஸ்தாத்துன்றது இருப்பதான ரட்சணம் தானே அது நகி பாலன சாமர்த்தியம் பெருமாள் அதாவது ஒரு வஸ்துவை ரட்சிக்கிறதுன்ற ஒரு சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்க இந்த சாமர்த்தியம் பெருமாளுக்கு தவிர ஹரி ஹரின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் சீமன் நாராயணன் தவிர வேற யாரிடத்துலயும் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ இதனாலதான் ஸ்ருதௌ ஜெகதிஷேஹி ஜெகத்வமேவ தேன அதனால ஸ்ருதியில ஜெகதிஷேஹி ஜெகத்து துவமேவ ஸ்ருதியில என்ன சொல்றன்னா துவமேவ ஜெகத்து நீரே தான் ஜெகன்னு ஜெகத்துன்னு சொல்லி சொல்ற இந்த காரியகாரண பாவம் சரீர சரீர பாவம் இப்படி எல்லாம் சரீராத்ம பாவம் அந்த சரீர சரீர பாவம்ன்றது சரீராத்ம பாவம் இப்படி எல்லாவற்றையும் எடுத்துண்டு இந்த சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜலா நீதி சாந்த உபாசிதான்றதோ ஐததாத்மியம் இதம் சர்வம்ன்றதோ அகம் பிரஸ்மின்னு சொல்றதோ எல்லா அபேத ஸ்ருதி வாக்கியம் அபேதத்தை பிரதிபாதனம் பண்ணுவதாக தோன்கின்ற வாக்கியங்கள் எல்லாமே பரமாத்மாவை சொல்றதுன்றதுக்கு தாத்பரியம் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் உம்மாலே படைக்கப்பட்டவை உம்மாலே அதாவது உம்மால் தான் சிருஷ்டி ஸ்திதி நீர் தான் அவைகளுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் லயத்துக்கு காரணமாக இருந்துருக்க நீர் சரீரமாக இருந்துருக்கேர் நீர் நியமிப்பவராக இருந்துருக்கேர் இப்படி பல காரணங்களை கொண்டு உலகம் சர்வம் கல்விதம் பிரம்மா என்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு இங்க தாத்பரியம் இதுல சமானாதிகரண பிரயோகம் எங்கெங்க வருதோ எல்லா இடத்துலயுமே ஐக்கியம்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கு ரெண்டு திருஷ்டாந்தம் சொன்ன அக்னிர் மாணவகா சிம்ஹோ மாணவகா என்கிற திருஷ்டாந்தம் அதே மாதிரி அமாத்தியகா ராஜைவான்னு ஒரு திருஷ்டாந்தம் அமாத்திய மந்திரி மந்திரி ராஜாதான் அப்படின்னாக்க
மந்திரி வேறையா தான் இருக்கா ராஜா வேறையா தான் இருந்துட்டு இருக்கா இப்ப மந்திரி ராஜா தான்னாக்கா என்ன அர்த்தம் மந்திரியினுடைய வார்த்தை பிரகாரம் தான் ராஜா எல்லாம் பண்ணுவா இப்படி அர்த்தம் அது இந்த மாதிரி அபேத வியபதேசங்கள் மாறுபடாததான வியபதேசங்கள் எங்கெங்க இருந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் இப்படிதான் அதாவது ஐக்கியம் சொல்லணும்னு தாத்பரியம் இல்ல பல பிரகாரமாக சொல்லலாம் அந்த மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம ஐததாத்மியமிதம் சர்வம்னு சொல்லக்கூடிய உலகத்தையும் ஈஸ்வரனையும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கெல்லாம் தாத்பரியம் எம்பெருமானாலே படைக்கப்பட்டவை எம்பெருமானாலே நியமிக்கப்படுபவை எம்பெருமான் தான் சமஸ்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்க என்கிற முறையில அபேதம் சொல்லப்பட்டதே தவிர ஐக்கியத்தை சொல்லலைன்னு சொல்ற இங்கேயும் நம்மாழ்வார் பாசுரத்தை பார்க்கணும் நாமவன் இவன் புவன் அவள் இவள் உவள் எவள் தாமவர் இவர் உவர் அதுவிது உதுவெது வீமவை இவை யுவை அவை நலம் தீங்கவை ஆமவையாய் அவையாய் நின்ன அவரே இந்த சர்வங்கல்விதம் பிரம்மாண்ட ஸ்ருதி பிரகாரத்துக்கு சொல்கிற விஷயம் இது ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு விதிசோ திசம்ச இப்படி எல்லாத்தையும் சொல்லி எது இதெல்லாம் லோகத்துல இருந்துருக்கோ எல்லாமே பெருமாள் தான் விஷ்ணு தான்னு சொல்லி சொல்றது இருக்க இதை தெரியக்கூடிய அபேத ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற இந்த பாசுரத்தினால என்ன சொல்றன்னா சொரூபத்தை சொல்லி சொல்ற அவன் இவன் உவன் அவர் இவர் உவர் அவள் இவள் உவள் அது உது இது எல்லாமே இப்படி சொல்லக்கூடிய விவகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமாகவும் எம்பெருமான் ஆறான்னாக்க என்ன அர்த்தம் எல்லா வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களுடைய சிருஷ்டிக்கு எம்பெருமான் காரணமாக இருந்திருக்க என்பதாக அர்த்தம் அதே மாதிரி ஸ்திதிக்கு பிரவருத்திக்கு இவைகளுக்கெல்லாம் காரணமாக எம்பெருமானே திகழ்கின்றார்ன்றத ஆழ்வார் அடுத்த இரண்டு பாசுரங்களாலையும் சொல்ற இப்படி ஆழ்வார் அருளி செய்ததும் ஸ்ருதிகளினுடைய பரம தாத்பரியத்தையும் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகின்றார் இப்பேற்பட்ட ஆழ்வானுடைய அனுகிரகமும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு இந்த வேதாந்தார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞான சக்தியை ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கணும் ஆழ்வான் அதை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் ஸ்வதிருஷ்டமிதமாவிரபூதசேஷம் நோச்சேத் கடாட்சயதி நைவ பவேத் பிரவிருத்தி ஸ்தாதும் ச வாஞ்சதி ஜகத் தவ திருஷ்டி பாதம் தேன ஸ்ருதௌ ஜகதிஷே ஹி ஜகத்வமேவ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா